அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோதிட தொடுக்குகள் அப்படிங்கிற தலைப்பில் சில ஜோதிட விதிகளை இருக்கோம் இது ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் உடையவர்களுக்கும் கண்டிப்பாக இது உபயோகமானதாக இருக்கும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் உயர்நிலை அதாவது அடிப்படை முதல் உயர்நிலை வரை அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கி சில விதிகளை பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு என்னென்னா ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார் அது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் எழுதக்கூடிய ஜாதகங்களில் எல்லாம் வக்கரம் அஸ்தங்கம் மாந்தி இது கட்டத்தில் போடலை அந்த காலத்தில் இருந்தவங்க அதை வச்சு பலன்கள் சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க வக்கரம் அஸ்தங்கம் மாந்தி இதை வச்சு பலன் சொல்கிறாங்களே இதில் கொஞ்சம் மாறுபாடு வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருக்காரு இது அனைவருக்கும் உள்ள ஒரு பொதுவான ஒரு சந்தேகமாக இருக்கலாம் அல்லது எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் இங்கே நான் பதிவிடுறேன் அதாவது அவர் சொன்ன விஷயத்தில் என்னென்னா மாந்தி அப்படிங்கிறது நம்மளுடைய எப்படி சொல்கிறது மூல எல்லாம் அதுக்கு சில விதிகள் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் பட் அதை வந்து எல்லாத்தரும் எல்லா ஜாதங்கள்லையும் பதிவு பண்ணுவது கிடையாது யாரும் அதை குறிப்பிடுவது கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் அதிகப்படியான முக்கியத்துவம் அந்த மாந்திக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் சரிங்களா இப்போ மாந்திக்கு உண்டான பலன்கள் என்பது ஒவ்வொரு குருநாதருக்கும் குருநாதர் வேறுபடும் சரிங்களா அதற்கான இதுதான் பலன் இப்படித்தான் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லை அவர்களுடைய அனுபவத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்வார்கள் அவர்களுக்கு எது சரியாக வந்ததோ அது சரியாக வரும் சரிங்களா நீங்கள் எந்த குருநாதர் வழியில் வருகிறீர்களோ அவர்கள் சொல்லக்கூடிய பலன்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தினால் அது மிகச்சரியாக இருக்கும் ஸோ மாந்தி அப்படிங்கிறத வச்சு பலன்களும் சொல்லலாம் சரிங்களா என் மாந்தி என்றாலே பயப்பட வேண்டிய அவசியமில்லை நற்பலன்களும் அங்கே இருக்கும் ஓகேங்களா ரைட் இது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க நம்மக்கிட்ட இல்லை சொல்லலைனாலும் தப்பு இல்லை அதை எடுத்துக்கலைனாலும் தப்பு இல்லை குறிக்கணுங்கிற அவசியமும் இல்லை நிறைய சாஃப்ட்வேர்ஸ் மாந்தி இல்லாத சாஃப்ட்வேர்ஸும் நிறையா இருக்குது சரி அந்த காலத்தில் வக்ரம் அஸ்தமனம் இது ரெண்டும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு என்னை கேட்டால் இது வந்து இந்த ஜோ ஜோதிட நோட்டில் எழுதுறவங்க அதை சரியாக குறிப்பிடாமல் இரு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கும் ஏன்னா அஸ்தங்கம் அப்படிங்கிறது இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கிடையாது வக்ரம்ங்கிறது இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயமும் கிடையாது கண்டிப்பாக அது வந்து இருந்திருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அந்த காலத்தில் அதுக்கு வந்து பெருசாக வந்து அந்த காலகட்டத்தில் குறிப்பிடாமல் இருந்துட்டாங்க புரியுதுங்களா இப்போ வக்ரம் அப்படின்னா ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது இதுக்கு எப்படி நம்ம வந்து பலன் சொல்கிறது அப்படின்னா பொதுவாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது நம்ம இதர கிரகங்கள் ராகு கேதுவை தவிர்த்து நம்ம என்ன சொல்லலாம் சனி சுக்கரன் புதன் குரு செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதி அப்படிங்கிறது உண்டு இப்போது இந்த வக்கர கிரகம் எப்படி செயல்படும் அப்படின்னா ஜாதகர் அந்த பாவக ரீதியாக பிரச்சனைகளை சந்திப்பார் அந்த பாவக அந்த பாவக ரீதியான வரக்கூடிய விஷயங்களில் தான் போய் முட்டிக்கிட்டே இருப்பார் யார் பேச்சும் கேட்க மாட்டார் தான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரோ அதை தான் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கார் இருப்பார் சரிங்களா பொதுவாக அந்த வக்ர கிரகங்கள் அந்த பாவக ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது மாறுபட மற்றவர்களுக்கு மாறுபடலாம் பட் அந்த பாவக ரீதியாக பிரச்சனைகளை தான் ஜாதகர் சந்திக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது அஸ்தங்கம் அப்படின்னா ஒரு கிரகம் சூரியனுக்கு மு அதாவது வந்து நிறைய டிகிரி எடுத்துக்க வேண்டாம் சூரியனுக்கு முன்னும் பின்னும் ஒரு மூன்று டிகிரியில் அந்த கிரகமானது இருந்தது அப்படின்னா அதை அஸ்தமனம் அஸ்தங்கம் அப்படின்னு எடுத்துக்கங்க இப்போ ஒரு கிரகமானது அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அகம் சார்ந்த வி விஷயங்களில் கடுமையான பிரச்சனைகளை அது கொடுப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சூரியனை நோக்கி வருவது மாதிரி அஸ்தங்கமாக இருந்தால் ஒரு இரநூறு முந்நூறு பர்சன்டேஜ் பிரச்சினைன்னு எடுத்துக்கங்க சூரியனை தாண்டி ஆகியதால் ஒரு நூறு பர்சன்டேஜுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க ரொம்ப டேஞ்சருங்கிறது சூரியனை நோக்கி ஒரு கிரகம் வருவது மாதிரி மூன்று டிகிரிக்குள்ளார அது அஸ்தங்கமாக இருப்பது கா அஸ்தங்கமாக அந்த உயிர் காரகத்துவ விஷயங்களில் கண்டிப்பாக பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும் சரிங்களா ரைட் இப்போ அந்த நண்பருக்கு உண்டான பதில் சொல்லிட்டேன் இது உங்களுக்கும் உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வக்கரம் அஸ்தங்கம் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் சரிங்களா மாந்தி இருந்ததுன்னா பார்க்கலாம் இல்லைனாலும் நீங்கள் க நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி சாஃப்ட்வேர் வச்சுட்டு அதில் கணிச்சு பார்த்து பலன்கள் சொல்லுங்கள் சரியாகத்தான் வரும் சரிங்களா நண்பர்களே நம்ம வந்து வருகின்ற பத்தாம் தேதி ஜோதிட உப்பானது எடுக்க இருக்கிறோம் பிரிருகிந்தி நாடி என்ற முறையினை வாட்ஸ்அப் மூலமாக எடுக்க இருக்கின்றோம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே